நானும் அத்தானும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போற வழியில ஒரு சூப்பரான டீ சாப்பிடலான்னு டீ கடையில வண்டியை நிப்பாட்டினோம். டீ கடை வாசல்ல ஜம்முன்னு பழக்கடை ஒரு சின்ன தள்ளு வண்டியில ஒரு தாத்தா பழங்கள் வித்துட்டு இருந்தாரு. சாதாரணமா ஆப்பிள் ஆரஞ்சுன்னு விற்காம ரம்புட்டான் மங்கூஸ் அந்த மாதிரி ரொம்ப கிடைக்காத ஒரு சில பழங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து வித்துட்டு இருந்தாரு. சரின்ட்டு ஒரு 1/2 கிலோ ரம்புட்டானை வாங்கிட்டு மிச்ச காசு 1 ரூபாய் சில்லற இல்லம்மா, நீ அதுக்கு பதிலாக அந்த ஒரு நவா பழத்தை வச்சுக்கன்னு கையில கொடுத்துட்டாரு. ஸ்கூல் வாசல்ல ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கிற டயத்துலலாம் 1 ரூபாய்க்கு ஒரு பொட்டில் நிறைய நவாப்பழம் கிடைக்கும். இந்த நவாப்பழத்தை வாங்கி அப்படியே நாக்கு பூரா ஊதா கலரா மாறுற அளவுக்கு அதை சாப்பிட்டுக்கிட்டே என்ஜாய் பண்ணிட்டே ஸ்கூல் விட்டு வீடு வந்து சேர்ந்துருவோம். இந்த நவாப்பழ கதையை பேசி முடிக்கும் போதே ஒரு ஒரு பழமா என்ன விலை அப்படின்னு கேட்டுட்டு அந்த பழங்கள்ல ஒன்னு ஒன்னு டேஸ்ட்டுக்கும் கையில கொடுத்தாரு. ஆக மொத்தம் டேஸ்ட் பார்த்துட்டு பழத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த விலையை பார்க்கலான்னு டீ கடைக்குள்ள போனா, டீ கடைக்குள்ள போறதுக்குள்ள என் வீட்டில் ஆர்டர் பண்ணி ரெடியா வச்சிட்டாங்க. ஸோ போயிட்டு ஆளுக்கு ஒரு போண்டா அதுக்கப்புறம் மிளகா பஜ்ஜியோட சுட சுட சூப்பரான டீயையும் எடுத்து ஆளு கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இருந்த பசியில் போண்டா போன இடமும் தெரில, வடை வந்த இடமும் தெரியல, அந்த அளவுக்கு செம்ம பசி. ரைட்டுன்னு இந்த வடையை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க டயத்துக்குள்ளே டீயே ஆறி போயிடும்ன்ட்டு டீயையும் சேர்த்தே நம்ம ஆற்றி குடிக்க ஆரம்பிச்சிடலான்னு டீ டம்ளரை எட்டி பார்த்தா டீயில் ஆடையே விழுக ஆரம்பிச்சிருச்சு. ரைட்டு, அடியில் தானே ஜீனி கிடப்பான், அவனை எல்லா டீயோடையும் கலக்கி விட்டு ஆற்றி சும்மா சூப்பராக குடிக்கணும்ன்ட்டு வேகமாக எடுத்து சரு சருன்னு 4 ஆத்தி குடிச்சிட்டு அப்படியே வீட்டை பக்கம் கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே குழந்தைங்க கிட்ட, இந்த பாருங்க சூப்பரான பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஆளுக்கு 2 எடுத்து கடகடன்னு சாப்பிட்டு முடிங்க அப்படின்ட்டு ஒரு பவுலில் கொட்டி கையில் கொடுத்தாச்சு. பிள்ளைங்க எடுத்து சாப்பிட்டாங்களோ இல்லையோ, நான் தான் ரொம்ப நேரமாக அந்த பழத்தை எடுத்து அந்த பழத்துடைய ஷேப்பு அதோட எல்லாம் புஸ் புஸ்ன்னு இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் டச் பண்ணி பார்த்து அந்த ஸ்மெல்லை என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த பழங்களை வச்சே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தேன். ரைட்டு, கொஞ்சம் பழுத்த பழங்களாக இருக்குது, கொஞ்சம் காயாக இருக்குது, இதில் பழுத்த பழத்தை மட்டும் இன்றைக்கி சாப்பிட்லாம், காயை 1 நாள் என்ன வச்சுருந்து பழுக்க விட்டு சாப்பிட்லான்னு பிளான் பண்ணோம். சரின்ட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தா செம்ம அழகாக வெள்ளை வெளியேர்னு பளிச்சுன்னு அப்படியே முத்து மாதிரி ரொம்ப அழகாக ஒரு உருண்டை. இந்த ரம்புட்டானுக்குள்ள இம்புட்டு அழகான பழமா அப்படின்ற மாதிரி இருந்தது. தோலை பார்த்து எடப்படக்கூடாது, உள்ள இருக்கிற விஷயம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. லைட்டா புளிப்பு, நிறைய இனிப்பு, பழங்களில் பாதி கொட்டை தான் இருந்தது, மீதி தோல் இருந்தது, கொஞ்சமாக தான் பழம் இருந்தது. ஸோ இதில் ஒரு 10-15 சாப்பிட்டா கூட சாப்பிட்டு திருப்தியே இல்லை. அப்போ தான் நினச்சேன், கடைக்காரர் கொடுத்த நவாப்பழத்தில் கூட 1/4 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கலாம், அழகாக வாயார அழகாக வயிறார சாப்பிட்ருந்துருக்கலாம், இந்த பழம் என்னடா வெறும் தோலும் கொட்டையும் தான் அதிகமாக இருக்குது. சரின்ட்டு காய் தனியாக பழம் தனியாக பிரிச்சுட்டு குழந்தைங்கக்கிட்ட பழத்தை மட்டும் கையில் கொடுத்தா வேவேமாக தோலெல்லாம் பிச்சு போட்டு சூப்பராக மெதுக்கு மெதுக்குன்னு இருக்குன்னு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் என்னோட சின்ன குழந்தை ஒரு ஆர்வத்தில் பழத்தை சாப்பிட்றேன்னு உள்ளே இருக்க கொட்டையும் சேர்த்து கடிச்சிட்டு, என்னம்மா இது பழமே காணும் கொட்டை தான் நிறையா இருக்குன்னு கையில் கடிச்சு துப்பி கொடுத்துட்டும் போயிட்டாங்க. சரி ஓகே, இன்னைக்கு இவ்வளோதான், இந்த பழத்தோடைய சத்துக்கள் தான் நமக்கு முக்கியம். பழம் என்ன குவான்டிட்டியில் இருக்குன்றத விட அது எவ்வளோ சத்து நிறைஞ்சதுன்றது தான் முக்கியம். அதோடைய சத்துக்கள் பற்றின வீடியோவையும் நான் கொடுத்துருக்கேன், லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்றைக்கி மெட்ரோ மெட்ராஸில் ரெசிபிக்கான வீடியோ கிடையாது, இன்றைக்கி இந்த ஊர்நாட்டு பழங்கள் பற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஊர் பழங்களையே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருந்துச்சுன்னா அப்பப்போ இந்த மாதிரி வித்தியாசமான பழங்களையும் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து அந்த சுவையையும் அவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. ரொம்ப புதுமையான சுவையில் ரொம்ப நல்ல ஒரு சத்துக்கள் நிறைஞ்ச பழங்களை வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த மாதிரி வாங்கி சாப்பிடும்போது ஒரு சின்ன சந்தோஷம்தான். இன்னொரு சூப்பரான வீடியோவில் ரொம்ப அருமையான பதிவோட உங்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திக்கிறேன். அன்டில் தென், ஸ்டே டியூன் வித் மெட்ரோ மெட்ராஸ். Yes.